எதுக்காக நம்ம இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுறா படத்தில் எப்படி நம்ம ஹீரோ தண்ணிக்குள்ளேயும் வெளியேவும் மாறி மாறி ஸ்விம் பண்ணுவாரோ அதே மாதிரி தான் நாமளும் இன்னைக்கு தண்ணிக்குள்ளேயும் வெளியேவும் மாறி மாறி ஸ்விம் பண்ண போகிறோம். இது பாசிபிளா பாசிபிள் இல்லையா வாங்க பார்க்கலாம். நீங்கள் எப்போவாவது யோசிச்சிருக்கீங்களா, எப்படி டால்ஃபின் மாதிரியான மீன்கள்லாம் தண்ணியிலேருந்து இவ்வளோ ஹைட்டாக ஜம்ப் பண்ணுது அப்படின்னு? மனுஷங்க ஸ்விம் பண்ணுறதுக்கு கைகளால் தண்ணியை பின்னாடி தள்ளி முன்னாடி மூவ் ஆவாங்க. இதுவே பெரிய பெரிய சப்மரைன்ஸ் எல்லாம் ப்ரொப்பல்லர்ஸை யூஸ் பண்ணி தண்ணியை பின்னாடி தள்ளி முன்னாடி மூவ் ஆகும். ஆனால் மீன்களுக்கு கைகளும் கிடையாது ப்ரொப்பல்லர்ஸும் கிடையாது. அப்புறம் எப்படி மீன்களால் இவ்வளோ வேகமாக நீந்த முடியுது, தண்ணியிலேருந்து அவ்வளோ ஹைட்டுக்கு ஜம்ப் பண்ண முடியுது? இதுலேயும் டால்ஃபின் மாதிரியான மீன்கள்லாம் 55 km/h அப்படிங்கிற வேகத்தில் நீந்தக்கூடியவை. இது எப்படி சாத்தியமாகுது? ஃபிஷ்ஷஸ் வாட்டரில் ஸ்விம் பண்ணவும் சரி, வாட்டரை விட்டு வெளியில் ஜம்ப் பண்ணவும் சரி, அதுக்கு மூணு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுது. ஒன்று ஸ்ட்ரீம்லைன்டு பாடி, ரெண்டு மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த். ஹியூமன்ஸ் மோஸ்ட்லி ஸ்விம் பண்ணும்போது ஸ்ட்ரீம்லைனாக தான் ஸ்விம் பண்ணுவாங்க. அண்ட் ஃபிஷ்ஷஸை கம்பேர் பண்ணும்போது மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் ஹியூமன்ஸ்க்கு ரொம்பவே அதிகம். இருந்தும் ஹியூமன்ஸால் ஏன் ஃபிஷ்ஷஸ் மாதிரி வாட்டர்லேருந்து வெளியில் ஜம்ப் பண்ண முடியல? இங்கே தான் ஃபிஷ்ஷஸ் யாருக்குமே தெரியாத ஒரு ரேரான சயின்ஸ் ஃபினாமினனை யூஸ் பண்ணி வாட்டர்லேருந்து வெளியில் ஜம்ப் பண்ணுது. அதுதான் வான் கார்மான் வோர்டெக்ஸ் ஸ்ட்ரீட். இப்போது ஒரு சப்மரைன் வாட்டரில் மூவ் ஆகும்போது சப்மரைனுக்கு முன்னாடி இருக்கிற வாட்டர் மாலிக்யூல்ஸ் எல்லாம் பிரிஞ்சு சப்மரைனுக்கு பின்னாடி ஜாயின் ஆகுது. இது நடக்கும்போது சப்மரைனுக்கு ரைட் சைடில் வர வாட்டர் மாலிக்யூல்ஸ் கிளாக் வைஸ்லையும், லெஃப்ட் சைடில் வர வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ்லையும் ரொட்டேட் ஆகிட்டு சப்மரைனை பாஸ் பண்ணும். இந்த ரொட்டேட்டிங் வாட்டர் மாலிக்யூல்ஸை வோர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆல்டர்னேட்டிவ் வோர்டெக்ஸ் பேட்டர்னை தான் நாம வான் கார்மான் வோர்டெக்ஸ் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்கிறோம். இதே மாதிரி அந்த சப்மரைனுக்கு ரைட் சைடு கிளாக் வைஸாகவும் லெஃப்ட் சைடு ஆன்டி கிளாக் வைஸும் வோர்டெக்ஸ் ரொட்டேட் ஆகிறதுனால ஒரு அப்போசிஷன் ஃபோர்ஸ், அதாவது ட்ராக் ஜென்ரேட் ஆகுது. இதனால் அந்த சப்மரைன் முன்னாடி போகிறதுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்குது. இது ஏன் நடக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். சப்மரைனுக்கு ரைட் சைடில் எப்படி வோர்டெக்ஸ் கிளாக் வைஸ் அண்ட் லெஃப்ட் சைடில் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுதோ, அதே மாதிரி இப்போ நம்ம ராக்கெட் ப்ரொப்பல்லர்லையும் ரைட் சைடு கிளாக் வைஸ் அண்ட் லெஃப்ட் சைடு ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராக் பின்னாடி இருக்கிறதுனால பேப்பர் பின்னாடி போகுது. இதுதான் சப்மரைன் போட்ஸ் ஏன் ஹியூமன்ஸ்க்கும் நடக்குது. இந்த வோர்டெக்ஸை ஓவர் கம் பண்ணி முன்னாடி போகிறதுக்கு தான் அதிக எனர்ஜி தேவைப்படுது. ஆனால் ஃபிஷ்ஷஸ்லாம் ரொம்ப பிரில்லியண்ட்டாக இந்த வோர்டெக்ஸ்னால் நடக்கிற வாட்டர் ட்ராகை ரொம்ப ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடுது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இந்த வோர்டெக்ஸை யூஸ் பண்ணியே கம்மியான எனர்ஜியில் முன்னாடி போகுது. இங்கே தான் ஃபிஷ்ஷோட மூணாவது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபீச்சரான காடல் ஃபின் யூஸ் ஆகுது. ஃபிஷ்ஷஸ் அதோட ஃபின்ஸை ஃப்ளாப் பண்ணும்போது ரைட் சைடில் கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆகிட்டு வர வோர்டெக்ஸை லெஃப்ட் சைட்லேயும், லெஃப்ட் சைடில் ஆன்டி கிளாக் வைஸாக வர வோர்டெக்ஸை ரைட் சைட்லேயும் சேஞ்ச் பண்ணிவிடும். இப்போது இந்த வோர்டெக்ஸோட சைஸ் சேஞ்ச் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போது இந்த மோட்டரோட பொலாரிட்டியை சேஞ்ச் பண்ணி எப்படி ஃபிஷ்ஷுக்கு பின்னாடி ரைட் சைடில் ஆன்டி கிளாக் வைஸாகவும் லெஃப்ட் சைடில் கிளாக் வைஸாகவும் வோர்டெக்ஸ் ரொட்டேட் ஆகுதோ, அதே மாதிரி நம்ம ராக்கெட் ப்ரொப்பல்லர்லையும் ரைட் சைடு ஆன்டி கிளாக் வைஸாகவும் லெஃப்ட் சைடு கிளாக் வைஸாகவும் ரொட்டேட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஃபார்வர்ட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால பேப்பர் ராக்கெட் முன்னாடி போகுது. இப்படி தான் ஃபிஷ்ஷஸ் அதோட ஃபின்ஸை யூஸ் பண்ணி வோர்டெக்ஸோட சைடை சேஞ்ச் பண்ணி ஒரு த்ரஸ்டை க்ரியேட் பண்ணுது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நாமளாக ஸ்விம் பண்ணும்போது தண்ணியை பின்னாடி தள்ளி முன்னாடி போவோம், ஆனால் ஃபிஷ்ஷஸ் தண்ணியை யூஸ் பண்ணியே முன்னாடி போகுது. இதே இன்டர்சேஞ்சிங் ஆஃப் வோர்டெக்ஸ் கான்செப்ட் தான் ஃபிஷ்ஷஸ் கிராவிட்டியை ஓவர்டேக் பண்ணி வாட்டரை விட்டு ஜம்ப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஹியூமன்ஸால் ஃபிஷ் அளவுக்கு வாட்டரை விட்டு வெளியில் ஜம்ப் பண்ண முடியாது, ஆனால் ஸ்விம்மர்ஸ் ஓரளவுக்கு வாட்டரை விட்டு லீப் பண்ணுவாங்க. இதுக்கான ரீசன் நான் முன்னாடியே சொன்னது தான், ஹியூமன்ஸ்கிட்ட சர்ஃபேஸ் டென்ஷன் அண்ட் வாட்டர் ட்ராகை பிரேக் பண்ணுற அளவுக்கு மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்குது. ஆனால் கிராவிட்டியை ஓவர்டேக் பண்ணி வாட்டரை விட்டு வெளியில் ஜம்ப் பண்ணுறதுக்கு ஃபிஷ் அளவுக்கு ஒரு த்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது கஷ்டம். ராக்கி ப்ரோ, சுறா படத்தில் விஜய் நான் ஜம்ப் பண்ண மாதிரி ஜம்ப் பண்ண முடியாதா? ஏமாத்திறாங்களா எங்கள் அப்போ? ஜம்ப் பண்ணுறது கஷ்டம்னு தான் சொன்னேனே தவிர ஜம்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லலை. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேனே, இன்னுமா புரியல. அதாவது சப்பலுக்கு பதிலாக ஃபின்ஸ் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஜம்ப் பண்ணலாம். அப்போது காலப்படத்தில் எங்கள் சின்னண்ண சிம்பு வேட்டியை மடிச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஜம்ப் பண்ணுவார், அப்போ அது முடியுமா?